die. Why do you wanna move like that? Where you want to go? Why do you want to act like that? Where you... கேதுங்க, ஃபுல்லாக பழ மரம் தான், பலா தோட்டம்தான். ஆமாம், சொன்ன மாதிரி பாருங்க, ஃபுல்லாக பலா தோட்டம் தாங்க. ஒன்று ரெண்டு பஞ்சு மரம் இருக்கு, எல்லா பலாக்காய் சின்ன சின்ன பிஞ்சாக இருக்கு. காஃபி செடி, பலா மரம், ஃபுல்லாகவே பலா மரம் தாங்க. பலா மரம், பலா மரத்துக்கு இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா காஃபி செடிகள் இருக்கு, ஒன்று ரெண்டு பஞ்சு மரங்கள் இருக்கு. பலா மரம் இருந்தாவே இந்த சீசனில் வந்து யானைகள் வந்து அதிகமாக இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா வந்து பலாக்காய் சீசனில் தான் வந்து யானை வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லி மேக்ஸிமம் எல்லா கிராமத்துலேயும் மக்கள் சொல்லியிருக்காங்க. முன்னாடி ஏதோ ஒரு நன்றியுள்ள ஜீவன் நம்மளை கூப்பிடுது. இல்லை, தோட்டத்துக்கு போகிற வழியோ, தோட்டத்துக்கு போகிற வழி. எங்கள் கீழே போகலாமா? குரங்கெல்லாம் ஜாலியாக நிழல் உட்காந்துருக்கேன். நம்மளை பார்த்த சைஸாக பார்க்குது, என்னடா புது மனசுனா வரானே அந்த காட்டுக்குள்ளன்னு. ஃபுல்லாகவே சுற்றியுமே வந்து ஃபுல்லாக பலா மரங்களுங்க, ஒன்று ரெண்டு பஞ்சு மரம் இருக்குது. ஸோ இந்த தோட்டம்லாம், இங்கே இருக்கிற தோட்டம்லாம் எப்படிக்கும் பார்க்கலாம்னு சொல்லி தான் இப்போ கீழே வந்து இந்த காட்டுக்குள்ளே, அதாவது இந்த மலைவாழ் மக்கள் வச்சுருக்கிற தோட்டங்களும் அவங்க வந்து என்ன பயிரிடுறாங்க, அவங்களோட அடிப்படை தேவைகளுக்காக இந்த தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக இதெல்லாம் வந்து காஃபி செடிகள், கீழே ஃபுல்லாகவே காஃபி செடி இருக்கு. ஃபுல்லாகவே காஃபி செடி, மேலே பலா மரம், இது வந்து பஞ்சு மரம், வீட்டுக்கு பக்கத்தில் தென்னை மரங்கள், மலைமேடு தெரிய பாருங்கள், அங்கே தான் மலைமேடு. அங்கேருந்து தான் நம்ம வந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். நம்ம சரவணன் அப்படியே போயிட்டார். வழி இருக்கா சரவணா? இருக்குங்களா? இப்போ நிழல் ஜம்மன் இருக்குங்க, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இருக்கு நிழல். ஃபுல்லாக காஃபி தோட்டம், இங்கே ஒரு வீடு போல் இருக்கும் போல் இருக்கு, பாலடைஞ்சால் இடிஞ்சு போன வீடு போல் இருக்கு. ஏதோ இடிஞ்சு போன ஒரு வீடு, பல வருஷங்களுக்கு முன்னாடி இடிஞ்சு போன ஒரு வீடு. ஆட்டங்கள், அவ்வளோதாங்க. காபி தோட்டம் ஃபுல்லாக, இதெல்லாம் ஃபுல்லாக சோளம். இந்த பக்கம் பழ மரத்தை சொன்ன மாதிரி பலாக்காயெல்லாம் பிஞ்சு நிறையா இருக்குது, நிறைய பிஞ்சிருக்கு. பலா மரம், காபி,
அவ்வளோதான் இல்லைங்களா? பலாமரம் காப்பி தான் மெயின். ஆமாம், மற்றெல்லாம் ஒன்றும் இல்லை. குறுமுளகு கொஞ்சம் இருக்குது பலாமரத்தில், பஞ்சு மரத்தில் இருக்குது குறுமுளகு நிறையா, பலாமரத்தில் இல்லை. என்ன ஒரு கொய்யா மரம் ஒன்று. சரி, அப்படியே மேலே போகலாங்களா? இந்த கொப்பையூர் அப்படிங்கிற கிராமத்தில் மேல் பகுதியில் ஒரு 6 வீடும் கீழ் பகுதியில் ஒரு 15 வீடும் மொத்தமாக ஒரு 21 வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது இப்போ வந்து இந்த கொப்பையூர் கிராம மக்களோட தோட்டங்கள். இந்த தோட்டங்களில் வந்து இப்போ வந்து காஃபி எதுவும் கிடையாது, காஃபி வந்து சீசன் முடிஞ்சுது. பலாமரங்களும் 1-2 பஞ்சு மரங்களும் இருக்குது. வீடுகளை காமிச்சிட்டு அப்படியே வந்து இந்த கிராம மக்களோட தோட்டத்தை காமிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி இந்த தோட்டத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இன்னும் இந்த மாதிரியான மலை கிராமங்கள் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது. அதனால் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக என் சேனலில், அதாவது என் சேனலில் இருக்க வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இது மாதிரியான மலை கிராமங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன ஒளிஞ்சிட்டு நம்மளை கூப்பிடுது? கடிச்சிருங்களா? கடிக்காதுங்களா? வாழம் ஆட்டுது, கொலைக்குது, ரெண்டுமே பண்ணுது. ஒன்றும் செய்யாதுங்களா? சரி, மிரட்டுது நம்மளை. வெளியாட்கள் வந்தால் மிரட்டுது. அம்மா, காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா. காரமடை? ஆமாங்க, உங்கள் கிராமத்தை பார்க்கலாம்னு வந்தேன். உங்கள் கிராமத்தை பார்க்கலாம்னு வந்தாங்க. ஆமாம் ஆமாம், காரமடையிலேருந்து வர ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கம்மா. மலை கிராமங்கள்லாம் வந்து எப்படி இருக்குது, போகிற வழி, அங்கே இருக்க வீடுகள் எப்படி இருக்குது, எப்படின்னு பார்த்து வீடியோ எடுத்து மக்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். அப்படின்னு இன்னைக்கு வந்து உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்திருக்கேன். உங்கள் பேருங்கம்மா? உங்கள் பேருங்க? சிந்தாமணிங்களா? ஓகே ஓகேங்க. இங்கே உங்கள் வீடு எதுங்கம்மா? நம்ம வீடு, நம்ம வீடு இல்லை. சரிங்க, அங்கே நீங்கள் வந்த வழி அது நம்ம வீடு எல்லாம் ஒடிஞ்சிருச்சு. மேலே ஒரு வீடு இடிஞ்ச வீடு இருந்துச்சு அதுங்களா? ஓ சரி சரிங்க. அப்படிங்களா? ஓ சரிங்க. இந்த வீடு தான் இருக்குங்க. சரிங்க, இது வந்து பொண்ணோட வீடுங்களா? பிள்ளையோட வீடுங்களா? சரி சரிங்க. உங்களுக்குலாம் பசங்க பிள்ளைங்களா? எத்தனை பேருங்கம்மா? ஒரே பொண்ணுங்களா? ஓ சரிங்க சரி சரிங்க. அது இதே ஊரில் தான் கட்டியிருக்கீங்களா? சரிங்க. பொண்ணு பொண்ணுங்க? ஓ நீங்க வாக பண்ணீங்களா? சரிங்க. ஓ ஓ வாகப்பனைக்குலாம் போயிருக்கேங்கம்மா. வாகப்பனைக்கு போய் பாட்டு வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம், ஒரு 4 மாதம் முன்னாடி போயிருக்கேன். போய் அந்த முன்னாடி அந்த கோயில் வீடு, அந்த மாசனியம்மன் கோயில் இருக்குங்களா, கோயில் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் போய் ரவுண்ட் அடிச்சு பாட்டு வந்திருக்கேங்கம்மா. சரி சரி.
அங்கே இருந்து ஆர்டர் பண்ணி. அப்படிங்களா? சரி சரி சரி, போய் பார்க்கலாங்க. அப்படியே இந்த கிராமத்தில் மட்டும் இங்கே மட்டும் எவ்வளோ வீடு இருக்குங்கம்மா? இங்கே எத்தனை வீடு இருக்குங்க? தெரிஞ்சால் சொல்லுங்கள். தெரியலீங்களா? சரி பரவாயில்ல பரவாயில்லைங்க. காரமடைக்கார் தாங்க, லோக்கல் தாங்க. காரமடைன்னா எல்லாத்துக்குமே தெரியும். மற்ற ஊர்னா தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். காரமடைன்னா எல்லாத்துக்கும் தெரியுங்க. இது சாமி வீடுங்களா? அது சாமி. சாமி வீடுங்க. சாமி வீடு. சரி. அங்கே அந்த கலகையெல்லாம் நோரமாக்கு போயிட்டேன். ஓஹோ. அங்கே சாப்பிட்டு. ஓ ஆமாம், ஏதோ பக்கத்தில் ஏதோ கிராமத்தில் சாப்பிடுன்னு சொன்னாங்க. மேலே. ஆ ஓ, எல்லாமே வரும்போது வழியில் பார்த்தங்கம்மா, நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. சொன்னாங்க இந்த மாதிரி சாவாயிடுச்சு, எல்லாம் அங்கே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பேர் தான் ஊரில் இருக்காங்க, பாட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கேட்டு தான் வந்துடலாம். சரி 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 சரி, பாட்டு வரோங்களா? பயப்படுறாங்க, விட்டுருங்க. இதெல்லாம் கீழே தோட்டங்களாம்மா? தோட்டங்க. சரி. உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்தங்கம்மா. இதா கடைசிங்களா? அவர் தான் மேலேருந்து வந்தவரா? அங்கேருந்து வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கு, நம்மளை கூப்பிட்டு அண்ணா வீட்டுக்கு வந்துக்கிறேன். இதான் கடைசி வீடுங்களாம்மா? கடைசிங்க. இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக சோலை தான். சோலை தோட்டங்களா? இல்லாம சோட்டம். ஓ தோட்டத்தில் என்னென்ன இருக்குங்கம்மா? ஆ சரிங்க. பல இல்லை, பல மரம் தான் நிறைய இருக்கும் போல இருக்கே. இங்கே தான் இருக்குங்களா? கீழே கிடையாதுங்களா? ஓ கீழே ஃபுல்லாக காஃபியும் சைபர் மரங்களா? ஓ பையன் நம்ம மேலேருந்து நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்க, ராம்ராஜ். சரி, கீழே அந்த பக்கம் போன தோட்டங்களா? பாறையாக இருக்கேன். அந்த இடத்துல போன பாறை பார்த்தோன்னா அங்கே தெரியும் நினைக்கிற தோட்டங்களா? பாரு அங்கே இருக்கும் பாரு. அங்கே போன வழி இருக்கம்மா அந்த பாறைக்கு? அங்கே போன தோட்டங்களா தெரியுங்களா ஃபுல்லாக? தெரியுங்க. சரி சரி, கீழே இல்லை அந்த பாறை வரைக்கும் போகலாம்லங்க? போகலாங்க. சரி சரி, அங்கே போய் அதை மட்டும் போய் அப்படி தோட்டங்களா போய் பாட்டு வந்துடலாம். சரி நல்லதுங்கம்மா, வரேன். நல்லதுங்கம்மா. கீழே ஒன்றும் இல்லைங்களா? யானை இணையெல்லாம் யானையில் வருதுங்களா? இல்லை இல்லை, இங்கே இந்த பாறை இருக்குல்ல, இங்கே போகலாம். ஆ ஆ ஆ, இல்லை யானையில் இங்கே இருக்குங்களா? காணும். காணுங்க. எப்போ கடைசியாக வந்தாங்க உங்கள் ஊருக்கு யானை? வந்து ஒரு மூணு நாலு மாதம். மூணு நாலு மாதம் ஆச்சுங்களா? ஓ, இந்த பலாக்கா சீசன்லாம் வரும்னு சொல்லுவாங்க. பலாக்கா சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இனி எப்போ வேணும் வரும்? ஓ சரிங்க சரிங்க, பார்த்து வரேங்க. வரேங்கம்மா. அப்படியே அந்த கீழே வந்து அந்த பாறை தெரியும் பாருங்க, அங்கே வந்து பார்த்தோன்னா அந்த தோட்டங்கள் மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகலாம். அந்த தோட்டமில் அந்த பலா மரம் இதெல்லாம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. இது ஆட்டுக்கொட்டாயா? இதா ஆட்டுக்கொட்டாய், சிறுத்தைகளுக்காக பாதுகாப்புக்காக.
இதான் கடைசிங்களாம்மா, இதான் கடைசி இந்த கிராமத்தோட கடைசி. சரி 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 சரி, நல்லதும்மா வரேங்க, நல்லா வரேம்மா. அடுத்து என்ன ஊர் போகிறாங்க? அது என்ன ஊர்? கோழிக்குப்பை. கோழிக்குப்பை, கோழிக்குட்டை. அடுத்து கோழிக்குட்டை அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு நம்ம போக போகிறோங்க. இறங்கிட்டோம், மேலே ஏறணும். இறக்க ஏற்ற இல்லாமல் கிராமமே கிடையாது. நம்மளுக்கு உடம்ப ஸ்லிம் ஆக்கலான்னு பார்க்குறேன். ஸ்லிம் ஆச்சுன்னு ஜம்மன் ஏறிக்கலான்னு, ஸ்லிம் ஆக மாட்டேங்குது. நிறைய இறங்கி இறங்கி ஏறுறேன், ஆனால் ஆக மாட்டேங்குது. போகப்படுது வரங்கம்மா. பசங்க தூங்கிட்டு இருக்கேன். இதுதான் அந்த அம்மாவோட இடிஞ்சு போன வீடுங்களா? ஆ வரங்க, ஆ சரி வரங்க, ஆ போயிட்டு வாங்க. சரி சந்தோஷம். அடுத்த வீடியோ பதிவில் கோழிக்குட்டை அப்படிங்கிற மலை கிராமத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் முடிந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ், கூட நம்ம சரவணன்.